பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே துதிய ஆராதனைகள், கேட்கிற சத்திய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தரும்படியாக நீங்கள் சபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும்படியாக, சுமக்கும்படியாக, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் சபிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மற்றும் தூய ஆவியானுடைய ஆளுகை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீப்பரும் ஆகிய இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டு செய்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக நம்முடைய கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 14வது பாமாலை, அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீ மகிமையோடு கூட இருக்கிறீர் என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் இணைந்து பாடுவோம். வாருங்கள். தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீ மகிமையோடிருக்கிறீ. தூதரும் தமோகம் பாதம் மூடியே சாசாங்கமாக பணிவார் நீர் தூய தூய எண்ணுவா. அப்படியானால் தூசியோ சாம்பலோமானும் எவ்வாறுவோமை அண்டுவோம் எவ்விதமாய் ஆராதிப்போ. நாம் இருந்தபடியே ஆராதனை முறை ஒன்றை நாம் முறை முறையாக நாம் வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ள நாடுகளும். ஆமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இதயத்தில் மாசுலானமாயிருந்து தன் ஆத்மாவை மாயக்கு கூடாமலும் கபடையானிடமும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பதாக வைத்த அவருடைய நியாயப்பிரமை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனை கேட்கும் பலிகள் நறுமுண்டாவிதான், தேவனை நறுமுண்டும் நறுமுமான இதயத்தினை இருப்பிறக்கிறீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதுள்ள இருதயத்தோடு கூட அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நம்மை காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டும். அதுமின்றி
அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிகளுக்கு தேவையானதற்காக வேண்டிக் கொள்ளவும், நாம் கூடி வந்திருக்கிற இத்தனத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசனையில் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு பொதுவான பாவறிக்கையை சேர்ந்து சொல்ல உங்களை பணிவாய் வேண்டிக் கொள்கிறேன். முழங்கால் படியிட்டு ஜெபநிலையில் எந்த வண்ணமாக பொதுவான பாவறிக்கையை சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உங்களுடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் மனிதருக்காக செய்த வாக்குத்தத்தின் வழியே நிர்பாக்கியமுள்ள குற்ற அடியருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை தரலி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலையும் நமக்கு தந்துள்ளவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அமர்ந்திருந்து இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். அமர்ந்தபடியாக முதலாம் திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய பாட்டு வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 33:1-9 எசேக்கியேல் 33:1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளிலுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்புலி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்புலி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவட்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுவது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவட்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவட்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இரண்டாம் திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமத்தேயுக்கு எழுதின 3:1-13. 1 தீமோத்தேயு 3:13. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியமுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும்
அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுவான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியையுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99 சங்கீதம். 99 சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு கூட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர், நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக, அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதோ மான சதா காலத்திற்கிற படி. இருந்தபடியே இந்த நாளுக்குரிய நற்செய்தி வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய. யோவான் 21 அதிகாரம் 15 வசனம் தொடங்கி. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியால் பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக நாம் இருந்தபடியே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் யாவரும் சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் ஒரே குமாராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்திப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தினார் பரமளக்கேரி சர்வமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார் அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்துள்ளதும் நித்திய ஜீவனும் உன்னை விசுவாசிக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆலயத்திலிருந்து உங்களை மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சில மணித்துளிகள் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை துதிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் இதுவரை நடத்தின ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் இனியும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு பாடல் எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கருவை என்னை விட எத்தனையோ தகுதியாக இருந்தும் உம்முடைய கிருபை ஆண்டவரே என்னை தேடி வந்ததே அதை எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய கிருபை என்னை உயர்த்தி வைத்ததே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அனுதார உள்ளத்தின் ஆழத்தை திறந்து எனக்கா இத்தனை கருவை என்மேல் அளவற்ற கருவை என்று சொல்லி உணர்ந்து இந்த காலவெளியில இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய கிருபையை நோக்கி பார்ப்போமா அவருடைய கிருபையை எண்ணி துதிப்போமா எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் எனக்கா ஆண்டவரே எத்தனை கிருபை என் மேல் ஆண்டவரே உம்முடைய அளவற்ற கிருபைகளை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்னை விட ஆண்டவரே எத்தனையோ பேர் தகுதியாக இருந்தும் உம்முடைய கிருபையினை தேடி வந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோமா எனக்கா இத்தனை கிருபை சொல்லுங்க என்னவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபையில் தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபையில் உயர்த்தி வைத்ததே கிருபை என்ன வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் ஆண்டவரே அறுவடை காணாமல் ஆண்டவரே தனிந்து போனவன் நான் தரிசான எண்ணிலே தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே உமக்கு சொந்தரம் உம்முடைய கிருபை ஆண்டவரே என்னை வாழ வைத்ததே உம்முடைய கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உம்முடைய கிருபை என்னை வாழ வைத்ததே என்று சொல்லி
பாடி மகிழ்வோமா. பயனற்ற நீலத்தை போல மறக்கப்பட்டவன் அறுவடை காணாமல் தனித்து போனவன், பயனற்ற நீலத்தை போல மறக்கப்பட்டவன் அறுவடை காணாமல் தனித்து போனவன், கரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்க வைத்தவரே, அறுவடை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்ன வாழ வழி சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, பாட வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே, தோல்வி நாளங்களில் இந்தவரே மூழ்கி போய் இருந்த என்ன, ஆண்டவரே வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போன என்ன, அற்பமான என்னை ஆண்டவரே அற்புதமாய் மாற்றி என்னுடைய வாழ்வலை அற்புதங்களை செய்த அன்றே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்தவரை ஸ்தோத்தரித்து பாடுவோமா. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவன், தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவன், அற்புதமான அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, சொல்லுங்க மறுபடியுமாக, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, கிருபையினை பாட வைத்ததே, கிருபை என்ன பாட வைத்ததே, அளவற்ற கிருபை எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், மட்டும் இருவை என்று தேடி வந்ததே, என்ன விட எல்லாம் சொல்லியாக இருந்தபோதும் சொல்லி இருவை என்று உயர்த்தி வைத்ததே, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க இருவை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை வாழ வைத்ததே, மறுபடியும் உங்க கிருபை வாழ வைத்ததே, தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் உணர்ந்து பார்ப்போம், ஒரு சில மணித்துளிகள் அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய கிருபை இன்று வரை நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறதே, நம்மை உயர்த்தி வைத்ததே, எல்லாரும் ஒரு விஷயம் அதை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை மனதார நம்ம ஸ்தோத்தரிப்போமா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது மௌனமாய் இருப்பதற்கான நேரம் அல்ல, தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறவர் நேரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் உம்முடைய அன்பை துதிக்க போதாது என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்று உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது துதிப்பதை போல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வுகளை செய்து வருகிற நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து துணை ஆபத்துகள் கடந்து வந்த பொழுதெல்லாம் அந்த ஆபத்திலே துணையாய் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர்,
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கக்குட்டிகள் தாச்சிருந்து பட்டினியாக கிடக்கும், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற அந்த தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நம்ம ஸ்தோத்திரிப்போமா? ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை கண்டு நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம், திகைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, நான் உன்னை காண்கிற தேவன், உன்னை காக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் கரத்தினால் அவனை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உடைந்து போய் இருக்கிறீங்களா, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. நீங்க துதிக்க 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 உங்க வாழ்வின் பிரச்சனைகள் ஆண்டவர் மாற்றுவார், உங்களுடைய வியாதிகளை மாற்றுவார், உங்களுடைய பலவீனங்களை நீக்குவார், உங்களுடைய சோர்வுகளை நீக்குவார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் உன்னை காக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். உணர்ந்து அர்ப்பணித்து பாடுபோமா? கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. உணர்ந்து பாடுபோமா? கரங்களை தட்டி துதித்து பாடி மகிழ்வோமா? நடத்துகிறார்கள்
குழப்பங்கள்
ஆண்டவரே வேண்டும் என்று சொல்லி என்னை சேர்த்து என்னை அரவணைத்து தாவீதை போல ஆண்டவரே நீ உயர்த்தி என்னை ஆண்டவரே சாமுவேலை போல என்னோடு கூட பேசி ஆண்டவரே நீ ஆசீர்வதித்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்டவரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல என்னை கண்டதானே அழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்தல் என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நெருக்கமான காலத்துல ஆண்டவடி ஆலயத்தை தேட முடியாமல் நம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாம நம் உறவுகளை சந்திக்க முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய தனிமைகள் உங்களுடைய சோர்வுகள் உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம் யார் என்னை தேற்றக்கூடும் என்று சொல்லி ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம் உங்களுடைய இதயம் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒருவேளை உங்களுடைய பாரங்கள் சுமக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் சுரக ஒடிந்த நிலையில நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நிறைவாக இந்த பாடலை பாடி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் மத்தியிலே என்னை தேற்ற வாருங்கப்பா என்னை தேற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா Oh,
ஆண்டவரே வாருங்கள், அவர் உங்களை அழைக்கிறார். சிறகு ஓடிந்த பறவை அது வாயில் பறக்குமோ? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். வார்த்தை உம்முடையது, அடியேனை மறைத்து ஆண்டவர் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தருளும். நீர் எங்களுடைய வாழ்விலே நல்லவராய் போதுமானவராய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மறுமிரட்சக மீட்பருமாகிய இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டு செய்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. அமீன், அமீன். ஹலலுயா, ஹலலுயா. கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் திருச்சபை நமக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பை தந்து, அந்த தலைப்பை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகின்றோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரம் நமக்கு தந்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், அற்பொழிவு திருப்பணி, ஆடைன் மினிஸ்ட்ரி என்கிற ஒரு தலைப்பை மையமாக வைத்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகின்றேன். இந்த அற்பொழிவு திருப்பணியை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக ஆழமாய் சிந்திக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அற்பொழிவு திருப்பணி இன்றைக்கு திருச்சபையிலே அது அவசியமான ஒன்று. திருச்சபையிலே பார்க்கிற பொழுது ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இரண்டாவதாக அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஆடைன் என்று சொல்கிறோம், அபிஷேகம் பண்ணப்படாதவர்களை லேமென் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு அரசன் அறுப்பொழிவு பெற்றால் அவன் இறைமயமாகி
தெய்வீக நிலைக்கு அவன் உயர்த்தப்படுகிறான் என்ற கருத்து இஸ்ரவேல், எகிப்து, ரோம் போன்ற நாடுகளிலே மக்கள் மத்தியிலே நிலவி வந்தது. அதே போல ஒரு ஆசாரியன் அறுப்பொழிவு பெறுகின்ற பொழுது கீழ்கண்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. ஏன் என்று சொன்னால், அறுப்பொழிவு பெற்ற மக்கள் வழியாக இந்த உலகத்திலே மாற்றங்கள் நடைபெறுகிறது. இந்த உலகத்திலே மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய அந்த அறுப்பொழிவு என்பது மிகவும் அவசியம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த திருப்பணியை செய்ய அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த அறுப்பொழிவிலே பங்கு பெறுகின்ற பொழுது அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை தேவன் அவர்கள் வழியாக கொண்டு வருகிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொன்ன அல்லவா, ஆசாரியன் அறுப்பொழிவு பெறுகின்ற பொழுது கீழ்கண்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே நிலவி வந்தது, காணப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், அவர்கள் மக்களை மையமாக கொண்டவர்கள். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, அவர்கள் தூய்மையாக வாழும் தன்மையுடையவர்கள். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, மற்ற மக்களை விட அவர்கள் தகுதியுடையவர்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்கிற ஒரு மேலான கருத்துக்கள் சிந்தனை மக்கள் மத்தியிலே நிலவு வந்தது. இந்த அருட்பொழிவு திருப்பணியிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஆர்டினேஷன் என்கிற அந்த ஆங்கில சொல் ஆர்டர் என்கிற சொல்லிலிருந்து வந்தது. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், திருச்சபை திருப்பணியை ஒழுங்குபடுத்துபவர் என்கிற ஒரு கருத்தை இது நமக்கு முன்னோக்கி காட்டுகிறது. திருச்சபை திருப்பணியினை ஒழுங்குபடுத்துகிறவர்கள் என்கிற ஒரு ஆழமான கருத்தை நமக்கு அது உணர்த்துகின்றது. ஆகவேதான் அவர்கள் திருச்சபை திருப்பணியை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அவர்கள் வழியாக திருச்சபை மாற்றத்தை பெறுகிறது, மாற்றம் அடைகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அறுப்பொழிவு திருப்பணியிலே நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், அதிலே கைகளை வைத்தல் என்கிற ஒரு நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒன்று. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற தெய்வீக அதிகாரத்தை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. வாசிக்க கேட்போம், அப்போஸ்தலர் 6:6 நாம் வாசிக்க கேட்போம். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி, இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்கள் மேலே கைகளை வைத்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நடைபெறுகிற நிகழ்வுகளை கவனித்து பாருங்கள். ஜெபித்து கைகளை வைத்து அங்கே அவர்கள் அருள்பொழிவு பெறுகிறதை பாருங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற தெய்வீக அதிகாரத்தை அது குறிக்கிறது. அந்த அதிகாரமானது யார் நமக்கு தருகிறார் என்று சொன்னால், ஆண்டவரால் இந்த அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1:6 வாசிக்க கேட்போமா? 2 தீமோத்தேயு 1:6. இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். கைகளை வைக்கின்ற பொழுது தேவ வரத்தினாலே நிரப்பப்படுகிறார்கள். அந்த தேவ வரத்தை ஆண்டவருக்காய் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆடின் என்கிற நிகழ்வுகளிலே இந்த கைகளை வைத்தல் என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அந்த கைகளை வைக்கிற பொழுது தேவ வரம் நம்மை ஆட்கொள்கிறது. அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி நம்ம என்ன செய்ய வேண்டுமாம், நம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்பொழிவு என்பது, அந்த அறுப்பொழிவு ஆராதனையிலே கைகளை வைத்தது என்பது ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற தெய்வீக அதிகாரத்தை அது குறிக்கிறது. அந்த தெய்வீக அதிகாரத்தை நமக்கு அருளுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதற்கு நமக்கு துணையாய் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா.
அறுப்பொழிவு பெற்றவர்களை நாம் எவ்வாறு அழைப்போம் என்று சொன்னால், அவர்களை அறுப்பணியாளர்கள் அல்லது திருப்பணி விடையாளர்கள் என்று சொல்லி நாம் தூய தமிழிலே அழைப்பது உண்டு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அறுப்பணி என்பது ஒரு பதவி அல்ல. நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அறுப்பொழிவு என்பது ஒரு பதவி அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் என்கிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தையிலே எபிரிய சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கரங்களை நிரப்புவது. ஆங்கிலத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, டு ஃபில் த ஹேண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய ஊழியம் அபிஷேகம் என்கிற ஒரு சொல்லோடு கூட அது நின்று விடாதபடிக்கு சேவைக்கு தன்மை அர்ப்பணம் செய்வது என்கிற பொருளை நமக்கு உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் என்று சொன்ன உடனே நாம் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு வித்தியாசமான எண்ணங்களுக்கு நேராய் போய்விடுகிறோம். ஆனால் இந்த ஆடைன் அபிஷேகம் என்கிற இந்த வார்த்தையினுடைய எபிரேய சொல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கரங்களை நிரப்புவது, டு ஃபில் த ஹேண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் என்கிற வார்த்தை அபிஷேகம் என்கிற சொல்லோடு கூட நின்று விடாதபடிக்கு பிரியமானது எங்களுடைய பிள்ளைகளே, அதற்கு பிறகு ஆண்டவருக்காக சேவை செய்ய நம்மை அர்ப்பணிப்பது என்கிற அந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அப்படி என்று சொன்னால், இந்த அருள்பொழிவு ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், அறுப்பொழிவு என்கிற வார்த்தை அபிஷேகம் என்கிற வார்த்தை அதோடு கூட நின்று விடாதபடிக்கு ஆண்டவருக்கு சேவை செய்ய நம்மை அர்ப்பணிப்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த அர்ப்பணிப்பிலே உறுதியாய் நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். உறுதியாய் நிலைத்திருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த அபிஷேகத்திலே, அந்த அர்ப்பணிப்பிலே ஒவ்வொரு அர்ப்பணியாளர்களும் உண்மையாய் நிலைத்திருக்க, அவருக்கு உண்மையாய் பணி செய்ய, சேவை செய்ய இந்த காலவேளையில் தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அறுப்பொழிவு ஆராதனையானது உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கடவுளாலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இரண்டாவது, இந்த அறுப்பொழிவன் வழியாக தேவனுமை பயிற்சிவிக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவதாக, நம்முடைய அழைப்பை அது உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த அறுப்பொழிவு ஆராதனையானது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அது அருளப்பட்டாலும், ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு அருளப்பட்டாலும், திருச்சபை அதனை ஏற்று உறுதிப்படுத்துவதும் திருச்சபையினுடைய பணிக்கு தம்முடைய உழைப்பினை பயன்படுத்துவதும் இந்த அறுப்பொழிவு திருப்பணியினுடைய மைய உண்மை என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், இறைவனுடைய அழைப்பு தனிப்பட்டவர்களுக்கு அருளப்பட்டாலும், திருச்சபையானது அதனை ஏற்று உறுதிப்படுத்துவதும் திருச்சபை பணிக்கு தன்னுடைய உழைப்பை பயன்படுத்துவதும் அறுப்பொழி திருப்பணியினுடைய மைய உண்மை என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு திருச்சபையுடைய காலத்திலே பார்க்கிற பொழுது திருச்சபையிலே மூன்று வகையான முறைகள் இருந்தது. பேராயர், ஆயர், டிக்கன் என்று சொல்லுவார்கள். இந்த அறுப்பொழிவு அமைப்பு முறை நிலைவு மறுபடியும் சொல்றேன், புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிற பொழுது அறுப்பொழிவு அமைப்பு முறை மூன்று வகையாய் காணப்பட்டது. ஒன்று பேராயர், இரண்டாவது ஆயர், மூன்றாவது டிக்கன் என்கிற மூன்று வகையான அறுப்பொழிவு அமைப்பு முறை நிலைவு வருகிறது. இந்த அறுப்பொழிவு முறையானது உயர்வு தாழ்வுகளை கற்பிக்கின்ற ஒன்று அல்ல. நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதிலே உயர்வு தாழ்வுகளை இது கற்பிக்கும் முறை அல்ல. மாறாக அறுப்பொழிவாளர்கள் உடன் ஊழியராக கூட்டாக செயல்படவும் உற்சாகப்படுத்துகிற ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக்கூடாது. இந்த அருள்பொழிவு திருச்சபை பணிக்கு அவசியமான ஒன்று. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6:12-13 வாசிக்க கேட்போமா? லூக்கா 6:12-13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. நல்ல கவனமாக பண்ணீங்க. அந்நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்.
அப்படி என்று சொன்னால் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதை இங்கே கவனித்து பாருங்கள். அன்றவருடைய திருப்பணியை துவங்கிய நாட்களிலே தம்முடைய சீசர்கள் பனிரண்டு பேரை அப்போஸ்தலராக அங்கே அவர் நியமிக்கிறதை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் தங்களை தாங்களே அமர்த்திக் கொண்டவர்கள் அல்ல. நல்லா கவனமா கவனித்து பாருங்கள். இங்கே அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அவர்களே தங்களை தாங்களே அவர்கள் அமர்த்திக் கொண்டவர்கள் அல்ல. ஆண்டவரால் அழைப்பு பெற்று ஆண்டவரால் அப்போஸ்தலர் என்று சொல்லி நியமிக்கப்பட்ட
இருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ரெண்டு காரியம் என்னுடைய உள்ளத்தை தொட்டது. தம்முடைய 12 சீஷர்களை அழைத்து அவர்களை அப்போஸ்தலராக நியமிப்பதற்கு முன்பதாக ரெண்டு காரியத்தை அவர் நினைப்பூட்டினார். ரெண்டு காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். இது ஒவ்வொரு அறுப்பணியருடைய வாழ்விலும் காணப்பட வேண்டும். அது என்ன என்று சொன்னால், தனித்து போய் அவர் ஜெபித்தார் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நான் நினைத்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு அர்ப்பணியாளரும் செய்ய வேண்டிய அந்த அர்ப்பணிப்புடைய அவசியத்தை அதை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று என்னவென்று சொன்னார், அவர் இறை உணர்விலும் இறை உறவிலும் அவர் வாழ்ந்தார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா. மறுபடி சொல்கிறேன், இறை உணர்விலும் இறை உறவிலும் அவர் தரித்திருந்தார், வாழ்ந்து காட்டினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு அறுப்பளியாளர்களும் இறை உணர்விலும் இறை உறவிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுவைப் போல அறுப்பொழிவு பெற்ற பணியாளர்கள் ஊழியர்கள் இயேசுவை சார்ந்து வாழ வேண்டும். அறுப்பொழிவு பெற்ற ஊழியர்கள் தம்முடைய வாழ்வின் பணியின் மூலமாக இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அறுப்பொழிவு பெற்ற பணியாளர்கள் மக்களை இயேசு மூலம் அழைத்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அறுப்பணியாளர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை சார்ந்து நம்முடைய பணிகளின் வழியாக இயேசுவை பிரதிபலிக்கவும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுமிடத்திலே மக்களை வழிநடத்துகிறவர்களாகவும் ஒவ்வொரு அறுப்பணியாளர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியிலே எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அறுப்பொழிவு ஆராதனையிலே ஒரு அறுப்பணியாளர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று காரியத்தை உங்களோடு கூட நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது அறுப்பணியாளர் யார் என்று சொன்னால், வாசிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். எசேக்கியேல் 33:7 நாம் வாசிக்க கேட்போமா. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக அறுப்பணியாளர் யார்? அறுப்பணிவு பெற்றவர்களை அறுப்பணியாளர் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம் அல்லவா. இந்த அறுப்பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், முதலாவதாக குறிப்பை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இறை மக்களை உணர்த்துகிறவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேத பகுதியிலே நடக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அறுப்பணியாளர் என்பது யார் என்று சொன்னால், இன்னும் எளிமையாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காவற்கார பணியை செய்கிறவர்கள், காவல்காரர்கள். ஹல்லேலூயா. காவல்காரன் பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதனுடைய பின்னணியை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமிலே அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. நாடு கடத்தப்பட்ட மக்கள் அனைவரும் அவருடைய பேச்சிலே அதிக கவனம் செலுத்த தொடங்கினார்கள். அவர்களுக்கு ஏற்பட போகும் அவல நிலையை குறித்து எச்சரிக்க வேண்டியது அவருடைய பணிவாய் இருந்தது. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காவற்காரனுடைய பணி என்ன தெரியுமா? ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். போர் நிகழ்கின்ற பொழுது கோட்டைக்குள்ளே இருக்கிற மக்கள்
சாமக்காரரை ஏற்படுத்தி பகைவருடைய நடமாட்டத்தை கவனித்து தக்க நேரத்திலே மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குமாறு செய்வார்கள். நல்ல கவனமாக கவனிங்க. போர் நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லது நிகழ்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு காவல்காரனை அவர்கள் நியமிப்பார்கள். நியமித்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், பொறுப்பு என்னவென்று சொன்னால், பகைவருடைய நடமாட்டத்தை கவனிக்க வேண்டும். சரியான நேரத்திலே தக்க நேரத்திலே மக்களுக்கு எச்சரிப்பை அவர்கள் விடுக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காவல்காரன் என்ன செய்வான் என்று சொன்னால், பகைவர்கள் வருகிறதை கண்ட உடனே எக்காலத்தை ஊதி அவன் எச்சரிக்க வேண்டும். அதை கேட்ட மக்கள் தகுந்த ஒரு பாதுகாப்பான இடத்தை அவர்கள் தேடிக்கொள்ளுவார்கள். அதை பொருட்படுத்தாதவர்கள், அந்த எச்சரிப்புடைய சத்தத்தை கேட்காதவர்கள் துன்பங்களை அவர்கள் சந்திக்க நேரிடும். அதுதான் இந்த காவற்காரனுடைய ஒரு முக்கியமான ஒரு பணி. அப்படி என்று சொன்னால், ஒரு காவற்காரனுடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், எச்சரிப்பது, பாதுகாப்பது ஒரு காவற்காரனுடைய கடமை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓமையிலே நீங்கள் பார்க்கிற பொழுது நாட்டு மக்களே காவல்காரனை ஏற்படுத்தினார்கள். ஆனால் எசேக்கியேல் 33 அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இங்கே நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த 33:7 இறைவனே எசேக்கியேலை காவல்காரனாக அங்கே ஏற்படுத்துகிறார், அங்கே நியமிக்கிறார் என்பதை பாருங்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காவற்காரனுடைய பணி என்னவென்று சொன்னால், உணர்த்துகின்றவன், எச்சரிக்கின்றவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மக்கள் தவறாட வழிக்கு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஆபத்துகள் வருகின்ற பொழுது அதை அவர்களுக்கு உணர்த்துகின்றவர் பணி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இறைவனுடைய கோபத்தினுடைய விளைவுகளை எச்சரிப்பதும் இவருடைய பணி என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்ல கவனமாக கவனிங்க. நான் ஆசுக்கிறேன், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேலுக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அறுப்பணியாருடைய முதல் பணி என்ன தெரியுமா? அவன் காவல்காரன். அந்த காவல்காரனுடைய முதல் பணி என்னவென்று சொன்னால், இறை மக்களை உணர்த்தி ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிறவன். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காவல்காரன் என்று சொன்னவனே, ரெண்டு வகையான காவல்காரன் உண்டு. அரசியல் காவல் பணிகளை செய்கிறவர்கள், ஆன்மீக காவல் பணிகளை செய்கிறவர்கள். நீங்களும் நானும் அரசியல் காவல்காரர்கள் அல்ல, ஆன்மீக காவல்காரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அரசியல் காவல்காரர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எக்காலத்தை ஊதுவதோடு சரி. ஆனால் ஆன்மீக காவல்காரர்கள் எப்படி என்று சொன்னால், எச்சரிப்புடன் நின்று விடுவதில்லை, ஆபத்திலிருந்து அவர்களை தப்புவித்து அதற்கான வழிகளை எடுத்து கூறி அவர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பணிகளை செய்ய தேவன் இந்த காலவெளியில் உங்களையும் என்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தைகளை கவனமாய் சொல்லி மக்களை சரியான பாதையிலே வழிநடத்தி அவர்களை எச்சரிக்க செய்ய வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது சமூகமாகவும் அவர்களை வழிநடத்த வேண்டும், தனித்தனி நபராகவும் அவர்களை எச்சரிப்பு செய்து தனி மனிதனுடைய ஆன்மாவை குறித்த ஒரு கரிசனையும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மாவும் அவசியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு ஆத்மாவையும் அழிவிலிருந்து காப்பது இந்த அறுப்பணியானுடைய கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. அநேக நேரங்களிலே அறுப்பொழிவு பெற்ற அறுப்பணியாளர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை உறக்கமாய் கூறுவார்கள். பல நேரங்களிலே நாமும் அப்படித்தான் உறக்க கூறி தங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை உறக்கமாய் சத்தமாய் கூறி முடிவதோடு கூட நம்முடைய பணி முடிந்து விடவில்லை. ஒவ்வொரு தனி மனித ஆன்மாவிலும் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை இந்த எசேக்கியேல் நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனி மனிதன் தவறு இழைக்கின்ற பொழுது, அவர்கள் அதை குறித்து கவலையற்று இருக்கின்ற பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான காவல்காரனாய் இருந்து அவர்களை சரியான பாதையிலே அவர்களை நடத்த வேண்டும், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்கிறது, அதற்குரிய இரத்த பழியை
காவற்காரன் கையிலே ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி எச்சரிக்கிறார். ஒருவேளை நீங்கள் எச்சரித்தும் அதை ஒருவேளை கேட்கவில்லை என்று சொன்னால் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 33:8. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். தொடர்ந்து 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும், அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால், திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே அவன் தன்னுடைய அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மறந்துவிட வேண்டாம். தேவ எச்சரிப்பை வெளிப்படுத்துவதோ, தேவ ஜனங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்துவதும் பாதுகாப்பதோ இந்த காவற்காருடைய கடமை. இதுவே ஒவ்வொரு அறுப்பாணியானுடைய கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியன் எச்சரிப்பு செய்கின்ற பொழுது, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீ திரும்ப மனம் திரும்புவாய் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீ தேவனுடைய கரத்திலே நீ வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். இல்லை என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பாமல் போனால் அக்கிரமத்திலே சாக வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதை உணர்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் ஒரு நல்ல உண்மையான காவல்காரனுடைய பணி என்னவென்று சொன்னால் அது உணர்த்துகின்ற ஒரு பணி. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், நிறை மக்களை உணர்த்துகின்றவன் அர்ப்பணியாளர் யார் என்று சொன்னால், முதலாவதாக இறை மக்களை உணர்த்துகிறவன். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது வாசிக்கப்பட்ட யோவான் அச்செய்தி நூல் 21:15-16 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நான் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவுபடுத்துகிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது காவல்காரன், இந்த அர்ப்பணியாளர்கள் யார் என்று சொன்னால், இரண்டாவது மேய்ப்பன், முதலாவது காவல்காரன். அந்த காவல்காரன் யார் என்று சொன்னால், இறை மக்களை உணர்த்தி ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிறவன். இரண்டாவது மேய்ப்பன். நற்செய்தி பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். அதிலே பார்க்கிற பொழுது யோவான் 21:15 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மேய்க்கின்றவர் பணி, காவல் காக்கிற பணி, இரண்டாவதாக மேய்க்கின்றவர் பணி. ஒரு அர்ப்பணியானுடைய இரண்டாவது பணி மேய்க்கின்ற பணி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மந்தையை விழிப்புடன் மேய்க்கின்ற ஒரு பணியை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பேதுருவின் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும் என்று சொன்னால், விழிப்புடன் மேய்க்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் மேய்ப்பதற்கு விழிப்புடன் மேய்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அர்ப்பணியாளர்களை காணப்பட வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அவன் இறைப்பணியிலே உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய சிலுவையினுடைய காட்சிகளை கண்டு விலகி ஓடிய பேதுரு, சீசர்கள் எல்லாம் சுதறி ஓடிவிட்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். மறுபடியும் அந்த இறைப்பணிக்கு அவரை அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 16 வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோவான் 21:16 வசனத்தை வாசிக்க கேட்போமா? இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இங்கே இரண்டாவது வரம் ஆண்டவர் கேட்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கிறது மூன்றாவது வரமும் சீமோனை நோக்கி அவர் கேட்கிறார். கேட்டவுடனே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படி என்ன சொன்னால் என்ன? அறிந்திருக்கிறீர் என்கிற வார்த்தையிலே பார்க்கிற பொழுது, அதற்கு முன்பதாக அவனிடத்திலே காணப்பட்டு அந்த உண்மையற்ற நிலையை அவன் உணர்கிறான். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் மறுதலைத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன வார்த்தைகளை அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் இங்கே நினைவுபடுத்துகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அறுப்பணியாளர் இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இறைப்பணியிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிற பொழுது மேய்ப்பன் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவரை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தரை மேய்ப்பன் என்று சொல்லி அழைத்தார்கள். தாவீது சங்கீதம் 23:1 பார்க்கிற பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சுறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கர்த்தரை மேய்ப்பன் என்று சொல்லி அழைத்தார்கள். ஏன் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மேய்ப்பன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அந்த உண்மையுள்ள மேய்ப்பன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? ஆண்டவர் அதற்கு நல்ல ஒரு உதாரணம். அவரே நம்முடைய பிரதான மேய்ப்பன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யோவான் 10:14-15 வாசிக்க கேட்போமா? யோவான் 10:14-15. நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த அறிதல் என்கிற வார்த்தையை கிரேக்கர்கள் இந்த வார்த்தையை குறித்து, இந்த அறிதல் என்கிற வார்த்தையினுடைய பொருளை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தெரிந்து கொள்ளுதல் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் யூதர்கள் அதைவிட ஒரு சிறந்த ஒரு பொருளை கூறுவார்கள். அதாவது, தன்னுடைய ஆடுகளிடம் நெருக்கமான உறவை கொண்டுள்ளவர்கள் என்கிற ஒரு ஆழமான ஒரு பதத்தை இது குறிக்கிறது. அறிந்திருத்தல் என்கிற வார்த்தை உறவுகளை, நெருக்கமான உறவுகளை குறிக்கிறது. ஒரு நல்ல ஒரு அர்ப்பணியாளர் உண்மை உள்ளவனாய் இருந்தால் மாத்திரமே ஆடுகளை குறித்து நன்றாய் அறிந்திருக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆடுகளுடைய தேவைகளை அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆடுகளுடைய சூழ்நிலைகளை புரிந்திருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறார், அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்க பார்க்கின்ற பொழுது, யோவான் 10:27 வாசிக்கிற பொழுது அதை நாம் வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஒரு நல்ல மேய்ப்பனுடைய முதல் காரியங்களை நான் சொன்னேன், அறிந்திருக்கிறான். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நல்ல மேய்ப்பருக்கும் மற்ற மேய்ப்பருக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த ஆடுகளை நடத்துகின்ற அந்த விதத்திலே வைத்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்பதாக செவி கொடுக்கிறது. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பனுக்கு பின்பதாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இறைப்பணியிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மை நமக்குள்ளே இருக்கிறதா? இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 10:11 வாசிக்க கேட்போம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மூன்றாவதாக பார்க்கிற நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை, ஆடுகளுக்காகவே ஒரு அர்ப்பணிப்பு, தியாகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்பதை சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், ஆடுகளை அறிந்திருந்தார். ஆடுகளை அழைத்த பொழுது அப்படி சத்தம் கேட்டது. மூன்றாவது, அந்த ஆடுகளுக்காகவே தன்னையை அர்ப்பணித்தார். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு ஒவ்வொரு இறைப்பணியாருடைய வாழ்விலும் காணப்பட வேண்டும்.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே நான் சொன்னேன், இறைப்பணியிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை விட, இந்த அடியாரை விட என்று சொல்லி பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. அது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், அவர் செய்த அந்த அவருடைய தொழிலை விட, அந்த மீன்களை விட, அங்கே இருந்த பொருட்களை விட, புகழை விட, பணத்தை விட, எல்லாற்றையும் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். ரொம்பக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் அருள்பொழிவு ஞாயிறிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையான ஒரு அருப்பணியாளர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார், காவற்காலர் என்பதை உணர்ந்து இறை மக்களை உணர்த்துகிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரை போல மேய்ப்பனாக இருந்து இறைப்பணியிலே உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்றார், என்னை போல இந்த ஆடுகளை நேசி என்று சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். என்னை போல ஆடுகளை நேசிக்க வேண்டும். போதக பணி என்பது அவ்வளவு எளிதான பணி அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிடிவாதமான மக்களும் உண்டு, பின்வாங்குகிற மக்களும் உண்டு, சொந்த வழியிலே செல்கிற மக்களும் உண்டு. அவைகளெல்லாம் சுமக்கின்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு பணி இந்த போதக பணி. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆடுகளை அல்ல ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆட்டுக்குட்டிகளை சுமந்து கொண்டுகின்ற ஒரு பொறுப்பான ஒரு ஊழியம், அந்த பொறுப்பான பணிகளை உண்மையாக செய்ய தேவன் பேதுருவை அங்கே அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அழைக்கின்ற பொழுது அந்த மேய்ப்பன் எப்படி இந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தாரோ அதை போலவே பேதுரும் இந்த ஆடுகளுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். இயேசுவை போலவே சிலுவையிலே தலைகளாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். அந்த மேய்ப்பனை போல தன்னுடைய வாழ்வையும் மாற்றினார். நீங்களும் நானும் அந்த மேய்ப்பனை போல தன்னுடைய இறைப்பணியிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவன் இந்த காலவில் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது வாசிக்கப்பட்ட நிருப பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று தீமோத்தேயு 3:3 முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நான் சொன்னேன், அறுப்படியாளர்கள், அறுப்பொழிவு பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், காவல்காரனாக இருந்து இறை மக்களை உணர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மேய்ப்பனாக இருந்து இறைப்பணியிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது கண்காணியாக இருந்து இறை வாழ்வில் உதாரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இறை வாழ்வில் உதாரணமானவன், எடுத்துக்காட்டாய் வாழுகிறவன், முன்மாதிரியாய் வாழுகிறவன். வேதவசனம் அழகை சொல்லுகிறதை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற பொழுது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. மூன்றாவதாக கண்காணி என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது குறிப்பு, இறை வாழ்வில் அறுப்பணியாளவர்கள் உதாரணமானவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி என்று சொன்னால், இறைப்பணிக்கு வருகிறவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கண்காணி என்கிற வார்த்தையை மற்றவர்களை கண்காணிப்பது என்கிற ஒரு பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின்படி கண்காணி என்கிற வார்த்தை யாருக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்க என்று சொன்னால், பிஷப், பாஸ்டர், எல்டர் ஆகிய பதங்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஒரே பொருளை தருபவை. கண்காணி என்றால் மேற்பார்வையாளர் என்கிற ஒரு பொருள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கிற பொழுது தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் உதாரணமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே அநேக குறிப்புகளை சொல்கிறதை பாருங்க. எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 2 நாம் வாசிக்க கேட்போம். 2:3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதையுள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதையுள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல், பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது சொல்லுகிற வார்த்தை கண்காணி. அப்படி என்று சொன்னால், இந்த அறுப்பணியாளவர் மூன்றாவது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறை வாழ்வில் உதாரணமாய் இருக்க வேண்டும். இங்கே சொல்லுகிறார்
பதினைந்து குறிப்புகளை சொல்லுகிறார். குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவி உடையவன், ஜாக்கிரதையுள்ளவன், தெளிந்த புத்தியுள்ளவன், யோக்குதையுள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறவன், போதக சமர்த்தன், மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிருக்கிறவனாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பனை ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணிகர்களுமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் நிறைவாக சொல்லுகிற ஒரு காரியம், அறுப்பணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற மக்களுக்கு உதாரணமானவனாய் இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும், முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது கனமான ஒரு ஊழியம். இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு மோசேயை போல ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு நாம் மற முடியாது. அப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவாழ்விலே நீங்களும் நானும் உதாரணமானவனாய் இருக்க வேண்டும், முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். அதைத்தான் காலை வேளையிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்று காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த அறுப்பொழிவு ஞாயிறிலே அறுப்பொழிவு பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், முதலாவதாக காவல்காரனாக இருந்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இறை மக்களை உணர்த்துகிறவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மெய்ப்பனாக இருந்து இறைப்பணியிலே உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். கலப்பையின் மேலே கை வைத்து விட்டு நாம் பின்னிட்டு பார்க்கிற மக்களாய் பேதுருவை போல இருக்காதபடிக்கு கடைசியிலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மறித்த அந்த பேதுருவை போல வாதுவதற்கு தேவனை அழைக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது கண்காணியாக இருந்து இறை வாழ்விலே உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளிலே தேவன் நம்மை அழைக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இறை மக்களை உணர்த்துகிறவர்களாய், இறை பணியிலே உண்மையுள்ளவர்களாய், இறை வாழ்விலே உதாரணமாய் இருக்க தேவன் இந்த காலவேளையில் அழைக்கிறார். இறை வாழ்விலே நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்வை நடத்தவும், உமக்கு பிரியமாய் வாழவும், சாட்சியாய் நிற்கவும் உதவி செய்யும். இசைக்கியை போல உண்மையான காவல்காரனாய், என் ஆண்டவரை போல நல்ல மேய்ப்பனாய், அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல ஒரு கண்காணியாய் எங்களையும் மாற்றும் அப்பா, எங்களையும் மாற்றும் அப்பா, எங்களையும் உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே படைக்கும் வண்ணமாக நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 192வது பாடல், விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்கிற பாடலை நாம் பாடுவோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிக்காக நாம் அர்ப்பணம் செய்வோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. Yeah.
கல்வி செல்வாக்குகள் மிக வேறுபேனும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவோ அற்பமே உரிய பெருமையாவோ அற்பமே விந்தை கிருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை உந்தன் சிலுவை என் மேன்மை ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்ற ஜீவநதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன் தூய்மையடைந்து சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை உந்தன் சிலுவை என் மேன்மை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே மறுபடியும் உம்மை ஆராதனை செய்ய உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. இதற்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நீங்கள் சுமைக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியாக கிடக்கும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை குறைபடாது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் படி உம்மை தேடி உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா குறைவுகளும் அது இயேசுவின் நாமத்துனாலே நீங்கும்படியாய் நீங்கள் சபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் தாருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அமர்ந்து ஜபிக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் தேவன் அங்கீகரியும் அப்பா. பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கப்படுங்கப்பா. ஒரு புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக நீங்கள் சபிக்கிறோம். உடைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கருவையும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சக மீட்பருமாகிய இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு கூட வேண்டுதல் செய்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையானவங்களை ஒப்புக் கொடுப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஆவியனுடைய துணை ஆசீர்வாதம் பாதுகாப்பு அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நம்முடைய பாமாலை பாடல் புத்தகத்தில் 26வது பாமாலை பாடல் நாள் மீட்பரே இந்நேரத்தில் வந்த ஆசீர்வாதம் கூறுமேன் என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் இணைந்து பாடுவோம். வாருங்கள். நேரத்தில் வந்தாசிவாதம் கூறுவே உம் வார்த்தை கேட்டோர் மனதில் பேரன்பினல் மூட்டோமே வாழ்நாளிலும் சங்காலத்தும் வாழ்நாளிலும் சங்காலத்தும் வாழ்நாளிலும் சங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியோ தரித்திரம் தோன்ப பாவத்தான் நீ கட்டடைந்த யாரையோ கண்ணோக்குமாக்கிருபையால் நீ மீட்பனி சமஸ்தமோ வாழ்நாளிலும் சங்க
காலத்தும் வாழ்நாளிலும் சங்காலத்தும் வாழ்நாளிலும் சங்காலத்தும் ஆயிசுவை பிரகாசியோ. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர்தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்திலிருந்து உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ.